ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டூ கிரிக்கெட் சேனல் தமிழ் சேனல். இந்த வீடியோலையும் நம்ம ஆர்சிபியில் தான் நிறைய லேட்டஸ் நடத்த உங்களுக்கு ஒன்றாயிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வெறித்தனமான ஃபார்மில் இருக்கும் அல்சாரி ஜோசப். ஸோ அல்சாரி ஜோசப்பை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டான ஒரு விக்கெட் டேக்கிங் மெம்பராக பிரிந்துட்டு இருக்கிறாரு. ஸோ டோட்டலாக டொமஸ்டிக்லேருந்து இப்போ இன்டர்நேஷனல் வரைக்கும் நீங்கள் அவரோட அந்த ஒரு ஜேர்னியின் லாஸ்ட் 3 மந்த்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது செம மாதமாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுடைய ஆஸ்திரேலியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸோட T20 சீரீஸ் நடந்துட்டுருக்குது. ஸோ அதுலேயுமே ஃபஸ்ட்டு T20 நேற்று நடந்து முடிஞ்சது. ஸோ வார்னர் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி ஆஸ்திரேலியா அந்த மேட்ச் வின் பண்ணியிருந்தாலும் வார்னரோட விக்கெட்டையும் அல்சாரி ஜோசப் தான் எடுத்திருந்தார். மிச்சல் மார்ஷோட விக்கெட்டையும் அல்சாரி ஜோசப் தான் எடுத்திருந்தார். ஸோ ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்து அசத்தல். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எஜ் அப்படின்னு என்னென்னா அவரோட எக்கனமி ரேட். ஸோ அதாவது வந்துட்டு எக்கனமி ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 9+ தான் வந்துட்டு ரெகுலராகவே போயிட்டுருக்கு. விக்கெட் அப்படிங்கிறது எடுக்கிறாரு. ஸோ இன்னுமே கொஞ்சம் அந்த எக்கனமி ரேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண பழகிட்டாரு அப்படின்னா ஸோ ஆர்சிபிக்கு அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ அல்சாரி ஜோசப் பொறுத்த வரைக்கும் அந்த பேஸ் அட்டாக் அப்படிங்கிறத இப்போது ஓரளவுக்கு வந்து லீட் பண்ணலாம் அப்படிங்கிற லெவலில் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. காரணம் கன்சிஸ்டன்ட் விக்கெட் டேக்கிங். ஸோ ஆல்மோஸ்ட் அவர் விளாடுறாரு அப்படின்னாலே கண்டிப்பாக விக்கெட் அப்படிங்கிறது எடுத்து கொடுத்து பார்ட்னர்ஷிப் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பிரேக் பண்ணிடுறாரு. பவர் பிளே, மிடில் ஆர்டர், டெத் அப்படின்னு சொல்லி 3 இடத்துலையுமே அவர் இப்போ ரீசெண்டாக வந்து ஓவர் போட்டிருக்கிறாரு. டொமஸ்டிக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ அவர் வந்து பவர் பிளே ஓவர் போட்டார். பட் இன்டர்நேஷனல் சைடில் வந்து மிடில் ஓவர் பிளஸ் டெத் ஓவர்ஸ் போட்டிருக்காரு. ஸோ அது இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அல்சாரி ஜோசப் ரீசன்ட் ஃபார்ம் கண்டிப்பாக பேஸ் அட்டாக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஸோ அடுத்தது மெயினான அப்டேட். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க வேண்டியது, ஸோ விராட் கோலியிடம் அப்பாலஜிஸ் செய்திருக்கும் ஏபி டிவிலியர்ஸ். ஸோ விராட் கோலி ஓட்ட மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் கிட்டேயும் அப்பாலஜிஸ் பண்ணியிருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏபிடி ரீசெண்டாக அவருடைய யூடியூப் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட ஃபேன் வந்து ஒருத்தர் விராட் கோலி எதனால இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டோட டெஸ்ட் சீரியஸ் ஆடலை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட அம்மாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லையா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைனாக இருக்காரா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியே அந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ விராட் கோலிக்கே ஏதோ ஆயிர்ச்சாட்டிருக்கு அப்படிங்கிற லெவலில் அந்த அப்டேட் எல்லாமே வரும்போது ஸோ ஏபி டிவிலியர்ஸ் தன்னோட நண்பன் நல்லா இருக்கிறான் அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உண்மையை ரிவீல் பண்ணியிருப்பார். அதாவது வந்துட்டு விராட் கோலி மனுஷ்கா சர்மா அவருடைய செகண்ட் பேபியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் அவர் வந்துட்டு ஃபேமிலி கூட இருக்கிறார், மற்றபடியெல்லாம் விராட் கோலி நல்லா தான் இருக்கிறாருன்னு அந்த லைவில் சொல்லியிருப்பார். அந்த லைவ் முடிகிறதுக்குள்ளேயே அந்த விஷயம் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைவை நம்மளுடைய ஏபிடி டெலீட் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாருமே அதை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விராட் கோலிக்கு வந்துட்டு செகண்ட் பேபி வரப்போகுது, ஸோ அவர் வந்து பேபி தான் முக்கியமாக, கிரிக்கெட் முக்கியம் இல்லையான்னு ஒரு சிலர் அந்த இடத்துல நெகட்டிவாகவும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய ஏபி டிவிலியர்ஸ் அதுக்கு வந்துட்டு அப்பாலஜிஸ் பண்ணியிருக்கிறார். நான் வந்துட்டு சொன்னது தப்பு தான், ஸோ வந்துட்டு சொன்னது அப்படிங்கிறது உண்மை கிடையாது, நான் கொஞ்சம் யோசிச்சு அது மட்டும் இல்லாமல் விராட் கோலிக்கு கேட்டு சொல்லியிருக்கணும், பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த அப்டேட் வச்சு சொல்லிட்டேன். ஸோ விராட் கோலியும் மனுஷ்கா சர்மா செகண்ட் பேபியை வந்துட்டு வெல்கம் பண்ணலன்னு சொல்லியிருந்தார். ஸோ இப்போ எது உண்மை என்ன ஏதுன்னு சுத்தமாக தெரியவே இல்லை. ஏன்னா ஏபி டிவிலியர்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது சரி ஓகே இதுதான் உண்மையாட்டிருக்குன்னு நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக விட்டோம், இவரும் இப்போ அது இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ இது எதுக்காக இந்த மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இங்கே நடந்துட்டுருக்குது அப்படின்னு தெரியலை. ஸோ டோட்டலி கண்டிப்பாக இப்போ வந்துட்டு ஏபிடி அப்பாலஜைஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் டவுட்டு தான் வருதே தவிர ஒரு கிளாரிட்டி கிடைக்கவே இல்லை. அடுத்த அப்டேட் ஐபிஎல் 2024 நம்மளுடைய டாம் கரனோட இன்ஜுரி அப்டேட்டு. ஸோ டாம் கரனை பொறுத்த வரைக்கும் ஸோ அவரோட இன்ஜுரி லெவல் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்களால பார்க்க முடியுமே தவிர மற்றபடி ஒரு பாசிட்டிவான அப்டேட் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அந்த பாசிட்டிவ் அப்டேட் கிடைக்கவும் இல்லை. ஸோ டாம் கரனை பொறுத்த வரைக்கும் இப்போது அவர் வந்து அவருடைய அந்த ஆங்கிள் இன்ஜுரியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிட்டு வருது. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் வந்துட்டு 27 டேஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு அவருடைய ப்ராக்டிஸை அவர் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்டான அப்டேட். ஸோ அந்த 27 டேஸில் வந்து ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கலன்னு சொல்லியிருக்காங்க தவிர அவர் ஃபுல்லி ஃபிட் ஆயிடுவாருன்னு இந்த இடத்துல வந்துட்டு அவங்க சைட்லேருந்து சொல்லலை. ஸோ அவர் ப்ராக்டிஸ் ஆரம்பித்து மறுபடியும் அந்த ரன் அப் அப்படிங்கிறதெல்லாம் எந்த இஷ்யூவும் வரல. ஸோ அந்த ஆங்கிள் வந்து ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு எந்த இஷ்யூ ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து எப்படி வந்து நம்மளுடைய இந்தியன் பிளேயர்ஸ் வந்து நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் போயிட்டு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டுறாங்களோ அதே மாதிரி டாம் கரனும் வந்துட்டு அவங்களுடைய கிரிக்கெட் போர்டில் போயிட்டு ஸோ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதை ஐபிஎல்ல ஆர்சிபி கிட்ட ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டு உள்ள டீமுக்குள்ளே வரலாம். இதுதான் வந்து ப்ரொசீஜர். சப்போஸ் அவர் வந்து ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது அவருக்கு மறுபடியும் ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு இருந்ததுன்னா டீம் கிட்ட வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணணும், டீம் அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை வந்து எடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு உண்மையிலேயே வந்து நடக்க போகிற விஷயம். ஸோ டாம் கரனை பொறுத்த வரைக்கும் பேக்கப் அப்படிங்கிறதெல்லாம் அவர் இருக்க போகிறாரு, உள்ள பிரைமரியில் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. காரணம் பிபிஎல்லோட ஃபார்ம் வச்சு தான். ஸோ அவர் எப்படி வந்துட்டு உள்ள யூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ண வேண்டியதாக ஆர்சிபி இருந்தாங்க, பட் அவர் பிபிஎல்லையும் ரூல் அவுட் ஆகிட்டார். இருந்த மேட்ச்லேயும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இல்லாதனால டாம் கரன் அப்படிங்கிறவர் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து அவங்களுமே பேக்கப் தான் யூஸ் செய்யப்படுவாங்க, பிரைமரிக்கு கிடையாதுன்னு இப்போ நல்லா தெரிஞ்சிருச்சு. காரணம் அல்சாரி ஜோசஃபும் இப்போ நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிறாரு. ஸோ ராக்கி ஃபெர்குசனும் நல்ல ஃபார்மில் இருக்கிறார் அப்படிங்கும்போது அந்த ஓவர்சீஸ் ஸ்பேஸ் அட்டாக் அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேரை சுற்றி தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது.
உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த அப்டேட், ஸோ இப்போ T20 வேர்ல்டு கப் 2024 ஆர்சிபி வீரர்களுக்கு இடையே நடக்க போகும் கிளாஷ். ஸோ அதை வந்துட்டு இப்போ யார் சொல்லியிருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பெய்லி. ஜார்ஜ் பெய்லியை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவோட நேஷனல் செலக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு ரோலை ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. T20 வேர்ல்டு கப் 2024 அரவந்த காரணில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால, ஸோ இந்த ஐபிஎல் அப்படிங்கிற பெர்ஃபார்மன்ஸை வச்சு நாங்கள் கேமரூன் கிரீனுக்கு வந்துட்டு T20 வேர்ல்டு கப்பில் ஸ்லாட் கொடுக்க போகிறோம். ஸ்லாட் அப்படிங்கிறது ஒன்று பிரைமரி பிளேயராக இருக்கும் அப்படி இல்லைன்னா கிளின் மேக்ஸ்வெலுக்கு. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு பேக்கப் பிளேயராக அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிளின் மேக்ஸ்வெலும் ஆர்சிபிஎன் தான், கேமரூன் கிரீனும் ஆர்சிபிஎன் தான், ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க. ப்ளஸ் ரெண்டு பேருத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதும் கிடையாது. ஏன்னா வந்துட்டு கேமரூன் கிரீன் வந்துட்டு பேஸ் அட்டாக், ஸோ அதாவது அவர் வந்து மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர். அதே நேரம் கிளின் மேக்ஸ்வெலை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர். இவங்களுக்கு வந்துட்டு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா நம்ம சொல்லிட முடியாது. ஜஸ்ட் வந்துட்டு ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற கிரைட்டீரியாக்குள்ளே நம்ம ரெண்டு பேர்த்தையுமே ஆட வைக்கலாம் அப்படிங்கிறது கூட ஈஸியாக தான் இருக்கும். பட் இப்போ இன்டர்நேஷனல் சைடு அப்படின்னு நம்ம எடுத்து வச்சு பார்க்கும்போது இன்னும் கேமரூன் கிரீன் பெரிய லெவலில் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஸ்டோயினிஸ் அந்த மாதிரியான பிளேயர்ஸ் கூட உள்ள ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸோ பேஸ் அட்டாக் அப்படிங்கிறத பார்க்கும்போது மிச்சல் மார்ஷ், ஸ்டோயினிஸ் அப்பப்போ வேணும் அப்படின்னா டிம் டேவிட் ஓவர் போட்டு சப்போர்ட் பண்ணுவார். ஸோ இவங்க தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுடைய கேமரூன் கிரீன் அப்படின்னு சொல்லி வேற லெவலில் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்டோயினிஸ் ஒரு இடத்துல கொண்டு வரணும். ஸ்டோயினிஸோட இடம் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஎல் தான் டிசைட் ஆகும். ஸோ மேக்ஸ்வெல்ஸஸ் நம்மளுடைய கேமரூன் கிரீன் அப்படிங்கிறதுலாம் எப்பவுமே கிளாஷ் குள்ள வராது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா அது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு கரெக்டான லைக் லைக் அந்த மாதிரியான கிளாஷும் அது கிடையாது. பட் T20 வேர்ல்டு கப் 2024 கண்டிப்பாக ஐபிஎல் நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாருனா ஸ்லாட் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு ஜார்ஜ் பெய்லி இப்போ அஷூர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கேமரூனோட T20 வேர்ல்டு கப் 2024 அந்த ஒரு கனவும் கூடிய விரைவில் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ ஐபிஎல் 2024 பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆர்சிபி அப்படின்னா கேமரூன் மேலே தான் சொல்கிறாங்க. ஏன்னா நேற்றே நம்ம வீடியோ சொல்லியிருந்தோம் சுனில் கவாஸ்கர் கேமரூனை எக்ஸ்பெக்டர் பிளேயராக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இப்போ ஜார்ஜ் பெய்லி அவருடைய இன்டர்நேஷனல் சைடான எக்ஸ்பீரியன்ஸும் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ டோட்டலாக கேமரூன் கிரீன், கிளின் மேக்ஸ்வெல் இவங்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் ஃபுல் சீசன் அவைலபிளாக இருப்பாங்களா அப்படிங்கிறதும் கொஸ்டின் மார்க் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இருக்கிற அந்த ஒரு சீசன்லேயே நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ கேமரூன் எந்த லெவலில் அந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு, மேக்ஸ்வெல் ஆஸ்திரேலியாவுக்காக ஆடின வெறித்தனமான நாக்கள்லாம் இந்த தடவை ஆர்சிபிக்கு ஆடி சாம்பியன்ஷிப்பை வாங்கி கொடுப்பாங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.